ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன், நாடும் நல்லா இருக்கும். வாங்க பேசுற வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா 2022 உள்ள வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஎஸ் ஸ்குவாடும் டி20 ஓடிஎஸ் ஸ்குவாடும் பாத்துறோம். அது மட்டும் பார்த்தா எப்படி ஓடி ஷெட்யூலையும் பார்த்துட்டு போயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓடிஐயில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஎஸ் ஸ்குவாட பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ஸ்ல வந்து 5 பேர் இருக்காங்க. போனர், டேரன் பிராவோ, ஹோப், பிரெண்டன் கிங், ப்ரூக்ஸ். இந்த 5 பேர் வந்து பேட்டர் லிஸ்ட்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ல வந்து கைரன் போலார்ட் கேப்டன், அலின், ஜேசன் ஹோல்டர், ஜோசப் ஸ்மித். இந்த 5 பேரும் வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ல நிக்கோலஸ் பூரன் இருக்காரு. பவுலர்ஸ்ல வந்து ஹோசின், ரோச், ரொமாரியோ ஷெப்பர்ட், வேல்ஷ். இந்த 4 பேர் வந்து பவுலர் லிஸ்ட்ல இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அடுத்தது வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து அதோட 15 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியாவுடைய ஓடிஎஸ் ஸ்குவாட பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ஸ்ல வந்து மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஷிக்கர் தவன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், இந்த 7 பேரும் பேட்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ல வந்து தீபக் ஹூடா, ஷர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர், இந்த 3 பேருமே ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ல வந்து ரிஷப் பந்த் மட்டும் இருக்கிறாரு. பவுலர்ல வந்து தீபக் சஹர், யுசேந்திர சஹல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணாய், மொஹமத் சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், இந்த 7 பேரும் பவுலர் லிஸ்ட்ல இந்தியாவுக்காக இருக்கிறாங்க. முடிஞ்சுங்க, 18 பேர் தான் இங்க இந்தியாவுக்கு. 18 பேர் இங்கே, வெஸ்ட் இண்டீஸ் 15 பேர். அவங்களுக்கு கம்மியா இருந்தாலும் ஆனா நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். இந்தியாவுக்கு எவ்வளவுதான் ஆள் இருந்தாலும் ஜெயிக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருந்திருக்கு. அடுத்தது ஓடிஐ ஷெட்யூலுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓடிஎம் மேட்ச் வந்து 6th February, செகண்ட் ஓடிஎம் மேட்ச் வந்து 9th February, தேர்ட் ஓடிஎம் மேட்ச் வந்து 11th February நடக்கும். அனைவரும் கண்டிப்பாக பாருங்க. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இந்தியாவில் ஜெயிக்க முடியுமானே தெரியாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து கூட கடைசியாக விளையாடின 5 T20 மேட்ச்ல 3-2 அப்படின்ற நிலையில ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம இவர் இருக்காரு ஜேசன் ஹோல்டர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஓவரில், அதாவது 5th T20 மேட்ச்ல லாஸ்ட் ஓவரில் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து 2 ரன் நோ பால் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து டாட் பால், அதுக்கு அடுத்த பால் விக்கெட்டு, 4 பால் தொடர்ந்து விக்கெட்டாக போயிருக்கு. அதோட வந்து கடைசி மேட்ச்ல ஜெயிச்சு 3-2 அப்படின்ற நிலையில ஜெயிச்சாங்க. இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டீம் கூட இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்தாங்க. இந்த ஒரு கேவலமான டீம் கூட ஜெயிப்பாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது குட்டி உலகம். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. ஓகே, பை, see you in next video. பை.